காலங்காத்தால உன்னைய நம்பி கிளம்பி வந்ததுக்கு உன்னால எவ்வளவு மூட் ஆஃப் பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணிட்டேன். அப்படிதான் ஃபீல் ஆனிச்சு. ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா இருக்கே, வாங்கடா எங்கடாச்சும் பீச்சுக்கு போகணும்னு சொல்லிட்டு மண்டாய் பேர்ட் பார்க்ல இருந்து நாங்க பஸ் எடுத்து போய்கிட்டு இருந்தோம். காலையில டிஃபன் கூட சாப்பிடல, வாங்கடா எங்கேயாச்சும் சாப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டதுக்கு டைம் இல்ல டைம் இல்லன்னு நீ கூட்டிகிட்டே வந்துட்டானுங்க. கடைசியா நாங்க வந்துட்டு யூசுன்ல வந்துட்டு டிஃபன் சாப்பிட்டோம். திரும்ப யூசுன்ல இருந்து பஸ் எடுத்து போயிட்டு இருக்கோம். எல்லாரும் போனுமே மட்டையாயிருச்சு, டிராவல் பண்ணி வந்தது இல்ல. இந்த மாதிரி டபுள் டக்கர் பஸ்ல நீங்க ஏறி போனீங்கன்னா அதுல எல்லாத்துலயுமே சார்ஜர் போட்டு கொடுத்துருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் கேபிள் மட்டும் எடுத்துட்டு போனா போதும், சார்ஜ் போட்டுக்கலாம். கடைசியில இவன் ஒரு பீச்சுக்கு கூப்பிடுறான், அவன் ஒரு பீச்சுக்கு கூப்பிடுறான். கடைசியில எந்த பீச்சுக்கு போறதுன்னு முடிவு பண்றதுக்குள்ளாட்டியும் ரோட்ல நடு ரோட்ல இறங்கிட்டோம் நாங்க. ரோட்ல இறங்கி நாங்க மேப்பை பார்த்தோம்னா பெசரிஸ் பீச் 2.5 கிலோமீட்டர் போட்டுருந்துச்சு. சரி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போனோம்னா உச்சி வெயில் மண்டையை புழக்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போனா அங்கினக்குள்ளேயே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு பீச் பக்கத்திலேயே. சரி போயில இந்த இதுல இருந்தே போய்க்குவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தோம்னா பீச் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பசங்கள்லாம் குசியில ஓடி போயிட்டானுங்க பீச்சுக்கிட்ட, போய் டக்கு டக்குன்னு பாயை விரிச்சு படுத்துட்டானுங்க. சரி ஒரே வேர்வையா இருக்கு, இவங்க தான் படுத்துட்டானுங்க, நம்ம போய் குளிப்போம் அப்படின்னு நான் பிளானை போட்டு பார்த்தா ஒருத்தருமே குளிக்கல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சுத்தி முத்தி பாக்குறேன், யாருமே குளிக்கல. சரி நம்ம உள்ள போய் குளிப்போம்னு போனா அப்புறம் தான் விஷயமே தெரியுது, உள்ள உள்ள களிமண் மாதிரி இருக்கு. அந்த பீச்ல குளிக்கவே முடியல, செம மூட் அவுட் ஆயிருச்சு. நான் கிளம்பி வந்ததே அந்த குளிக்கிறதுக்கு தான், எனக்கு அது பிடிக்கவே இல்லை கடைசியில. சரி பாத்ரூம்லயாவது போய் குளிப்போம்னு பார்த்தோம்னா பாத்ரூம்ல தண்ணி சொட்டு சொட்டா வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. வேற வழியே இல்லாம பக்கத்துல இன்னொரு பாத்ரூம்ல கொஞ்சமாவது தண்ணி வந்துச்சு, அதுல தலையை நினைச்சிட்டு திரும்பி வந்து பீச்லேயே உட்காந்துட்டேன். நான் போய் குளிச்சுட்டு வர இந்த கேப்பில் பசங்க என்ன பண்ணானுங்க பார்த்தீங்கன்னா கரையோரமாக போய் அட்டியை மாற்றி போட்டிருந்தானுங்க. ஆனால் இடம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, அந்த இடத்துலேருந்து வியூ செமையாக இருந்துச்சு. ஆனால் அதுவும் ரொம்ப நேரம் நிலைக்கலை. கியூசி என்ன பண்ணிட்டான்னா இங்கே வேணால் வாங்கடா போவோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே குளிக்கிற சின்ன சின்ன பொண்ணுங்க தான் எல்லாம் குளிக்க வந்துட்டாங்கன்னா அங்கே போய் அட்டியை போட்டானுங்க. திருப்பி அங்கினுள்ளே உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். கடலோரமாக உட்காந்துட்டு கறி சோறு திங்கிறதும் ஒரு செம ஃபீலாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் முட்டை குழம்பு தான் ஊற்றி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். எங்கடா கை கழுவ போனோம்னா ஆளை காணோம்னு திரும்பி பார்த்தோம்னா அப்படின்னு அனிருத் பிஜிஎம் போட்டுக்கிட்டு சுடுதிரையில நடந்துகிட்டு இருந்தான் கியூசி. ஃபுல்லா போட்ட இறக்கி மட்டமல்லாக படுதுன்னு நீங்க டைம் லாப்ஸ போட்டு இப்படி பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். வானம் பாக்க ஃபேமிலியாவோ ஃப்ரெண்ட்ஸாவோ வெளியில போயிட்டு பிபிக்யூ சமைச்சு சாப்பிடறவங்களுக்கு இது ஒரு செம ஸ்பாட்னே நான் சொல்லுவேன். நான் ஏன் இந்த பீச் வேஸ்ட்ன்னு சொன்னேன்னு பாத்தீங்கன்னா, இங்க சைக்கிளிங் பண்ணலாம், ஜாக்கிங் பண்ணலாம், வாக்கிங் பண்ணலாம், போட்டிங் பண்ணலாம், ஆனா ஸ்விம்மிங் மட்டும் பண்ணவே முடியாது. அதனாலதான் இந்த பீச் ஒஸ்ட்ன்னு சொன்னேன். மற்றபடி எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்க இருக்கு. இங்க வராது குளிக்கணும்னு வராதிங்க, மற்ற எந்த வேலை வந்தாலும் இங்க நீங்க என்ஜாய் பண்ணி பண்ணலாம். வீடியோ மறக்காம லைக் பண்ணிருங்க. தேங்க்யூ.